சென்னை பல்லாவரத்தில் பிறந்து வளர்ந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பயின்ற ஒரு குறிஞ்சி வளருக்கு இன்று கோயில் கட்டி பூஜை நடத்தும் அளவுக்கு ரசிகர்கள் பெருகியுள்ளனர் எங்கிருந்து தொடங்கியது சமந்தாவின் வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மாஸ்கோவின் காவிரி படத்தில் முதன்முதலாக நடித்திருந்தாலும் தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கான ஏ மாயா கேசவாவில் நடித்து ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார் சமந்தா அடித்தளமே அட்டகாசமாக அமைந்த நிலையில் அடுத்த ஆண்டே அதர்வாவுடன் பானா காத்தாடி படத்தில் கல்லூரி காதலியாக அசத்தலாக தூன்றினார் இதைத் தொடர்ந்து கௌதம் மேனனின் புதியதொரு காதல் கடலான நீதானே என் பொன் வசந்த நித்யாவாக நித்தம் நம்மை நினைக்க வைத்த சமந்தா அதே ஆண்டில் நான் இப்படத்தில் காதலனின் கொலைக்கு பழிவாங்கும் தேவதையாக நடித்திருந்தார் அன்று மேரிஸ் கல்லூரியில் சாதாரண சூர்யா ரசிகையாக ஆரவாரம் செய்து கொண்டிருந்த சமந்தா பின் நாட்களில் அவருடனே அஞ்சான் மற்றும் இருபத்து நான்கு உள்ளிட்ட படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்ததெல்லாம் சமந்தாவின் உழைப்பிற்கான சான்றாக உள்ளது விஜய் தனுஷ் விக்ரம் சூர்யா என டாப் ஹீரோக்களுடன் நடித்து தொடர்ந்து ஹிட் கொடுத்து தென்னிந்திய திரையுலகம் தவிர்க்க முடியாத கதாநாயகியாகி போனார் நம் சமந்தா ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயின் என்ற முறையில் கொண்டிருக்கும் இன்றைய தமிழ் சினிமா இருக்கையில் தளபதி விஜயுடன் கத்தி தெரி மெர்சல் என மூன்று முறை இணைந்து ஹாட்ரிக் ஹிட்களை அள்ளி வீசினார் சமந்தா செல்ஃபி புள்ள பாடல் முதல் செல்லக்குட்டி பாடல் வரை விஜயுடன் அவராடிய ஆட்டத்திற்கு யார்தான் ரசிகர் இல்லை இது ஒருபுறம் இருக்க யூட்டன் ஓ பேபி யசோதா ஆகிய படங்களின் மூலம் வெறும் கதாநாயகன்களோடு மட்டும் ஜோடி போடும் ஹீரோயின் அல்ல என மற்றொரு புறம் அவர் நிரூபித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது சூப்பர் டியூலக்ஸ் படத்தில் நடிப்பு ஜாம்பவான்களான விஜய் சேதுபதி ஃபகத் பாசில் ரம்யா கிருஷ்ணன் மத்தியில் ஷட்டிலாக ஸ்கோர் செய்த சமந்தா அந்த கதாபாத்திரத்தில் அவரை தவிர வேறு யாரையும் தற்போது வரை நினைத்துக்கூட பார்க்காத வண்ணம் நடிப்பில் முத்திரை பதித்தார் என தாராளமாக சொல்லலாம் கட்டுக்கடங்காத வெற்றிகளால் ஒரு பக்கம் வாழ்க்கை வளமாக இருந்தபோதும் கணவர் நாக உடனான திருமண முறிவு தசை அழற்சி நோய் உள்ளிட்டவற்றால் மனதளவில் பெரும் பின்னடைவையும் சந்தித்து வந்தார் அந்நிலையில் தனக்கு எதிரான விமர்சனங்களுக்கு புஷ்பா படத்தில் ஊ சொல்றியா என்ற ஒற்றை பாடலில் நெற்றி போட்டு தெறிக்க பதில் அளித்தது குறிப்பிடத்தக்கது அன்று சாதாரண பல்லாவரம் பெண்ணாக வளர்ந்து பேன் இண்டியன் ஸ்டாராக உயர்ந்து இன்றைக்கு ஹாலிவுட் வரை பறந்து கொண்டிருக்கும் சமந்தாவிற்கு கோவில் கட்டாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் அந்த காலத்தில் குஷ்புவுக்கு கோவில் கட்டியது போல இன்றைக்கு சமந்தாவிற்கும் கோவில் கட்டிய அவரது ரசிகர்கள் அவரது பிறந்த நாளான இன்றைக்கே அதை திறந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் தனிப்பெண்ணாக அன்றாட விமர்சனங்களுக்கு புறங்கையில் பதிலளித்து நடிப்பின் மூலமும் திறமையின் மூலமும் தன்னை நாள்தோறும் நிரூபித்து வரும் நம்ம ஊர் அழகியின் முப்பத்தி ஆறாம் பிறந்த நாளான இன்று நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்